இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரெகுலர் நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆஸ் யூ கேன் சி, யாரோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பெட் ஊரில் பேப்பர் நியூஸ் பேப்பரில் அண்ட் சோஷியல் மீடியாலையும் அடிக்கடி வந்து சங்கீதா ஜெயின் குக்கிங் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆட் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த குக்கிங் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ், வெஜிடேரியன் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கான கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதிலெல்லாம் வந்து போய் சாப்பிட முடியாது கற்றுக்கலாமே அப்படின்னு நிறைய தான் நினச்சிருக்கேன், பட் இது வரைக்கும் நடக்கல. பட் டுடே வி ஃபைனலி மீட்டிங் ஹா டு ஆஸ்க் டு டீச் அஸ் ஃபியூ ரெசிபீஸ். ஸோ பாலக்கீரை அண்ட் கார்ன் போட்ட ஒரு ரைஸ் பார்க்குறதுக்கு க்ரீன், எல்லோ அண்ட் ஒயிட் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டெஃபினட்டாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு வில் சீ த இன்க்ரீடியன்ஸ் மேம். ஷோ 1 cup ரைஸ், ஐ யூஸ் பாஸ்மதி ரைஸ், ஓகே, இட் கிவ் யூ நைஸ் ஃப்ளேவர். 1 capsicum ஃபைன்லி சாப், ஓகே மேம். கார்ன், ஸ்வீட் கார்ன் 1/2 cup, ஐ ஜஸ்ட் பாயில் இட் அண்ட் கீப் ரெடி. அதில் உப்பு சேர்க்கணுமா மேம், சால்ட் போடணுமா? Salt and some sugar. It give you nice taste. கொஞ்சம் salt, கொஞ்சம் sugar. Okay. Curd. Curd. Okay. தயிர். 1/2 teaspoon sugar. வெள்ளை சக்கரை. Green chilies for spicy. Okay. And 1 bay leaf. Bay leaf. ஒரு பிரிஞ்சி இலை and பச்சை மிளகாய் கீர்னது. Ginger garlic paste. Ginger garlic paste. Spinach. Okay. இது பாலக் கீரை. What I did, I just blanch. I just put in the Boiling hot water and then just transfer to cold water. Okay. Blanch பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கீரைகள் அப்படி குக் பண்ணுவாங்க ஃபுல்லாக கீரை ரொம்ப வேக வச்சோன்னா அதோட சத்து போயிடும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலக்கீரை வந்து க்ளீன் பண்ணி கழுவுனதுக்கு அப்புறமா கொதிக்கிற அந்த ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 minutes அப்ராக்சிமேட்லி போட்டு எடுத்துட்டு உடனே அது வந்து கோல்டு வாட்டரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஆடினதுக்கப்புறம் நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி. ஸோ த கலர் வில் ஆல்வேஸ் இன் க்ரீன், நோ நீட் டு ஆட் சுகர் ஆர் சால்ட், நத்திங், ரிமூவ் த வாட்டர் அண்ட் ஜஸ்ட் கிரைண்ட் இட் அண்ட் கீப் இட். அதில் நிறைய நீர் சத்து இருக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சம் பட்டர். இப்போ வி கோனா மேக் ஸ்பினாச் கார்ன் ரைஸ். ஆட் சம் பட்டர், இட்ஸ் யுவர் சாய்ஸ், யூ கேன் ஆட் தேசி கீ, யூ கேன் ஆட் ஆயில், எனி திங். ஓகே. பட் ஐ திங்க் ஸோ ஃபார் சில்ட்ரன் பட்டர்னால பட்டர் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட் மை. 1 teaspoon. ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்க இன்கேஸ் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கலாம் இந்த கீ பட்டர்லாம். பட் இன்கேஸ் நீங்கள் அவங்க வெயிட் போட்டால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் ஹெல்தி சாய்ஸ். தேசி கீ இஸ் அ வெரி ஹெல்தி. ஹெல்தி, யா. வெயிட் போட அட்லீஸ்ட் 1 teaspoon யூ ஹவ் டு ஹவ் இன் 1 day. எஸ் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே வந்து நெய் சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிஞ்சி இலை அண்ட் நீல வாக்கில் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/2 onion ஃபைன்லி சாப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 teaspoon, spinach and ginger taste very nice together. Now add capsicum. Sangeeta Jain ma'am 5 years a Mumbai Taj Hotel chef ah irukanga, so avanga kitta inda chinna chinna kurippugal eduthukitinga I think it will help you a lot. So ma'am solra mari palakiriyum injiyum mix aagumbodhu bayanga flavor and taste kudukona. So ipo onion poga capsicum add pannirukom and now corn. Some corn. When you boil just add some salt and sugar, little salt. Some salt. சீஸும் பாலுக்கும் சேர்த்து போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க மேம். கொஞ்சம் சுகர், வெரி லிட்டில், கொஞ்சம் சுகர். நீங்கள் தமிழ்லேயே சொல்லிட்டீங்கன்னா நான் ட்ரான்ஸ்லேஷனே பண்ண தேவையில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் சுகர். நவ் ஆட் லாஸ்ட் ஸ்பினச் ப்யூரி. இது எவ்வளோ ஸ்பினச் மேம்? ஒரு 1 bunch. ஒரு கட்டு கீரையை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா பொரியல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அரைச்சி அது சாப்பாட்டில் சேர்த்தும் போது ஐ திங்க் தயிர், ஐ திங்க் இட்ஸ் அன் இட்டாலியன் டிஷ் பை இட் செல்ஃப் இல்லைங்களா? கார்ன் அண்ட் ஸ்பினச்னு சொல்லி இது நம்ம இந்தியனைஸ்ட் வெர்ஷன் பண்ணுறோம். இஃப் யூ வாண்ட் டு டோட்டலி இட்டாலியன் வெர்ஷன் தென் யூ கேன் ஆட் சம் பேசில் லீவ்ஸ், சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, லாஸ்ட் ரைஸ். மேம் இதை கலக்கிறது கூட அந்த அரிசி உடையாமல் எவ்வளோ சாஃப்டாகவும் ஒரு டெக்னிக்கோடு கலக்குறாங்க. See, if you want, here you can add some cheese. Okay. Or only you can decorate with the cheese. Okay. Both is your choice, huh? I'm adding inside also and some decoration also. இதில் காரம் இன்கேஸ் இருந்தாலும் அந்த சீஸ் வந்து காரத்தை. And cheese is very healthy. Healthy. Very healthy because if you are taking in moderate, it's very healthy. And சில குழந்தைகளுக்கு இப்போ வந்து மில்க் அலர்ஜி இருக்குது. ஸோ பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் நாட் அஃபெக்ட் மச். நான் கேள்விப்பட்டிருக்கேன் லைக் சீஸ் ஆர் பட்டர், ஐ திங்க் இட் வில் நாட் அஃபெக்ட் மச்.
இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ் இருந்தா ஐ திங்க் ஐ கேன் கோ பேக் டு ஸ்கூல் அகைன் ஷூர் டன் வி டன் கோவில் எப்பவுமே ஹோட்டல் மெஸ் ரெஸ்டாரண்ட்கெல்லாம் போய் ஃபார் அ சேஞ்ச் ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு கம் ஹியர் சங்கீதா ஜெயின் மேமோட வீட்டுக்கு வந்து இன்னைக்கு இவங்க கையால் குட்டீஸ்க்கு லஞ்சுக்கு கொடுக்குற மாதிரியான ரொம்ப ஹெல்தியான ஈஸியான குவிக்கான ரெசிபிஸ் நம்ம கற்றுக்கோம் பாலக்கீரை அண்ட் கார்ன் போட்ட ஒரு ரைஸ் ஸோ இன்கேஸ் யூஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் மேமோட வீடு வந்து ஆர்எஸ்புரத்தில் இருக்கு ஷீ இஸ் அவைலபிள் ஆன் ஃபேஸ்புக் சங்கீதாஸ் குக்கிங் கிளாஸஸ் சங்கீதாஸ் குக்கிங் கிளாஸஸ் ஸோ இப்போலாம் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ பிஃபோர் த ஃபுட் கெட்ஸ் கோல் வி கோன் டு ட்ரை கண்டிப்பாக குழந்தைங்க இந்த கீரை இருக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் த கலர் டசன்ட் டேஸ்ட் லைக் கீரை அட் ஆல் வெரி நைஸ் ஃப்ளேவர்ஃபுல் இடையில இடையில அந்த கார்னோட அந்த ஸ்வீட்னஸ் கிரன்ச் அவுட் ஸ்டாண்டிங் ஐ திங்க் யூ ஹவ் ஹர்ட் தட் மில்லியன் டைம்ஸ் பை நவ் தேங்க்யூ வெரி மச் ஸோ இது மேலே இருக்க சீஸ்னால அந்த காரம்லாம் எதுவுமே தெரியல இதை தாண்டி மேம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு டெசர்ட் இந்த ஜார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இப்போ ஃபேமஸ் இருக்குது இல்லைங்களா ஒரு கிளாஸ் ஜார்லேயே வந்து அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரியான டெசர்ட்ஸ் கடைகளில் பார்த்துருப்பீங்க அது வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு மேம் நம்மளுக்கு காமிக்க போகிறாங்க ஸோ இப்போது இந்த ஜாரில் வந்து டெசர்ட் சர்வ் பண்ணுறது இட்ஸ் வெரி இன் ஃபேஷன் இல்லை இந்த ஓக் ஸோ க்யூட்டான இந்த ஜார்க்குள்ளே வந்து டெசர்ட் பண்ணி போட்டு அது அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி மிச்சம் இருந்து தான் மூடி வச்சு சாப்பிட்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ வி கோன் ட்ரை வித் வாட் ஐட்டம் ஆர் வி கோன் ட்ரை டுடே மேம் Today we are making Oreo mousse jar. Oreo mousse jar, okay. Yeah. So Oreo crunchy irukum and mousse will be very soft. So random mix, okay. So what do we need? And it's very easy to make. Yes. Biscuits are his favorite. Yes. So let's start. Yes ma'am. So what are the ingredients we need? This is whipped cream. Whipped cream, okay. Yeah. Mm-hmm. It's non-dairy cream. Okay. So veetle pandradha irundinga in the whipped cream vandu neenga kadaigaliyum vaanga. If you're doing it at home, freezer la vechala. Use pannumbodhu eduthu neenga beat panni and soft peak nu solluvaanga. பஞ்ச் மாதிரி வரும் அது வரும்போது யூ கேன் யூஸ் இட் அண்ட் திஸ் இஸ் அகைன் ஃபார் கனாஷ் வி நீட் அ ஃப்ரெஷ் க்ரீம் ஓகே சாக்லேட் டார்க் சாக்லேட் கம்பவுண்ட் டார்க் சாக்லேட் ஓகே அண்ட் ஓரியோ பிஸ்கட்ஸ் ஓகே டார்க் சாக்லேட் கொஞ்சம் பிட்டரா இருக்கும்னு சொல்லுவாங்க பட் when it's mixed with this cream it tastes nice okay. very nice okay okay so according to taste if you are making a mousse then one part of cream and one part of the chocolate okay okay so I have to just heat the cream uh-huh. and make the ganache okay it's not boiling point but this bubble is coming properly okay simla vechu and mostly varumbodhu neenga off pannidalam keep stirring paal kodikkira mari appadi bubbles varudhu just switch off the gas off pandranga and add the chocolate the okay. cream is 200 grams then chocolate is also 200 grams okay and just mix it okay. wow the yummy flavor of chocolate dark chocolate give you nice taste because we are making mousse அடுப்பு நிறுத்தியும் அந்த க்ரீமோட அந்த சூட்லேயே வந்து சாக்லேட்லாம் மெல்ட் ஆயிருக்கு ஃபுல்லாக எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரியான டிஷஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்க சாக்லேட் கூட வந்து நக்கி சாப்பிட்றதுன்னு நிறைய குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வர்த் வெயிட்டிங் ஜஸ்ட் செக் இட் ஸ்லைட்லி இன் ரூம் டெம்பரேச்சர் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு மிக்ஸ் வித் திஸ் ஓகே ஸோ சூடாக இருக்கக்கூடாது நாட் பி ஹாட் ஓகே ஸோ இந்த ஓரியோ பிஸ்கெட்ஸை வந்து ஒன்று நாலு பீஸாக உடச்சிக்கிறாங்க Now I'm adding cream. Cream. I just add some cream. இந்த கேக் செய்யும்போது மூஸ் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாம் செய்யும்போது இதை மிக்ஸ் பண்ணுறது ஒரு பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க இருக்கு ஃபோல்டு பண்ணுறதுன்னு சொல்லும் போது அப்படியே மேலே மேலே போட்டு அது ஒரு மடிக்கிற மாதிரி சாஃப்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணும் இல்லாட்டி அதோட ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே குறைஞ்சிடும் ஃபால் ஃப்ளாட் If you want dark, you can add some more ganache. Okay. I'm going to add some more. Okay. It looks nice. Mm-hmm. Taste is also nice. நிறைய வந்து இந்த மாதிரியான ஸ்வீட் டெசர்ட்ஸ்க்கான கடைகள் நம்ம ஊரில் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் கடையில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் போது இன்கேஸ் யூர் ஃப்ரீ அண்ட் யூ லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட் சச் டிஷ்ஷஸ் குக்கிங் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நாங்கள் இப்போ செஞ்சு காமிக்கிறோம் சங்கீதா ஜெயின் மேம் வந்து ரெகுலராக ஷீ டேக்ஸ் கிளாஸஸ் and also nariya bengali sweets vandu ivanga special ah senju kaamipaanga so if you are interested to learn ivanga classes la kuda neenga seindha vandu you can learn lot of dishes this is ready very nice very well mixed ipo white e theriyala complete ah mix a irukku awesome first cooking layer is an art nu solvanga but it looks like an art itself okay first layer of ganache and then first ganache second layer is oreo biscuit okay
Now third layer is cream. Okay. So I just pour in this piping bag. இதுக்குள்ள நீட்டா போடணுங்கிறதுக்காக மேம் இந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்றாங்க ஃபார் நீட்னஸ் ஒன்லி. ஓகே ஓகே திஸ் இஸ் ஒன் லேயர் இஸ் டன். ஓகே நவ தி செகண்ட் லேயர் ஆல்வே அகைன் சாக்லேட். ஓகே தென் நவ அகைன் ஓரியோ பிஸ்கட்ஸ். Now put some ganache. So in case or a Sunday we are free arking, you want to treat your kids or periyavanga illati edavadhu paathi alava sila per kooprenga appadina, you can do this and leave it in the fridge and it will be a surprise. Paakkaradhukku mattum illa taste pandrukku mal taste pannadhukku appuram solren. This looks yummy. It's very good option for gift also for Diwali and Christmas gift also. How long can it stay, ma'am? Evlo naal irukku because it's only cream, there is no cake, so you, it stay at least 8 days. Oh, freshly made dessert in a jar. Unique really serene taste of kovela neenga paathu kattingeenga. Thank you so much for joining us, ma'am. Sangeeta Jain ma'am Facebook la romba naala follow pannirken avangaloda sweets and the North Indian gravies and rotis chaat items. All that you can imagine ivangalukku theriyum and the knowledge share pannitirukanga now just in Coimbatore, Sutti, Salem, Erode, even Chennai, Bombay and out of country kuda nare classes eduthirukanga. So if you want to learn many more such things, you can follow her on Facebook. It's Sangeeta's cooking classes on Facebook. Yeah. But avanga vandu pathingala inna or dedication appdine ribbon ella katti uttirukanga. So next week innor episode of Radio City Taste of Kovela meet pandra varaikkum engaloda updates kadaika engaloda YouTube channel ana Radio City India ku subscribe panunga and always stay tuned to Radio City 91.1 FM. Naam Radio City RJ Maria and tara bye bye from Miss Sangeeta Jain. Bye bye bye.